ஹாய் வியூவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கார் கம்பெனிகளும் இந்த 2020 நிறைய கார்களை லான்ச் பண்ணுறதுக்கான ஷெடியூல் வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் எல்லாத்தையுமே முறியடிச்சிருச்சு, அதுதான் உண்மையான விஷயம். இருந்தாலும் இப்போ எல்லாருக்கும் முடிவாக ஒன்று தெரிஞ்சு போச்சு, இந்த லாக்டவுன் 100% ரிலீஸ் ஆக போகிறதில்ல. அதனால் ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய இன்னொரு பிளாட்ஃபார்மை சர்ச் பண்ணி அதில் எப்படி இந்த வீக்லலாம் ரிலீஸ் பண்ணலாம் இல்லை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூவில் 1,00,000 கீழே இருக்கக்கூடிய 10 மிக முக்கியமான கார்கள் எந்தெந்த மாதத்தில் டெலிவர் பண்ண போகிறாங்க, எந்தெந்த மாதத்தில் இந்த வீக்கில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த ரிவியூவில் கொடுக்க போகிறோம். இதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா டேட்சனுடைய ரெடிகோ. இந்த டேட்சன் ரெடிகோவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணது இன்றைக்கு வரைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்காம ஒரு சிம்பிளான காராக உலா வந்துட்டு இருந்தது. பட் இந்த காரை இப்போ இதனுடைய டிசைன், இதனுடைய ஃபீச்சர்ஸ், இதனுடைய இன்ஜின் அப்படின்னு டோட்டலாக ரீடிசைன் பண்ணி ஒரு புது காராக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதனுடைய எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ரேடியேட்டர் கிரில்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஹெட்லைட்டை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, இதனுடைய டேட்டன் ரன்னிங் லேம்பை புதுசாக ரீடிசைன் பண்ணி எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, அலாய் வில்சையும் ரீடிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இனி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியனுடைய லே அவுட்டை டோட்டலாகவே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ஸையும் ரீடிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க புதுசாக பொலிவோட. இனி அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சீட்டினுடைய அப்போல்சரையும் டோட்டலாக ரீடிசைன் பண்ணி ஒரு புது அப்போல்சரையாக கொடுத்துருக்காங்க. இனி ஃபீச்சர்ஸாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டச் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கேமராவை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, எல்இடி ஃபோக்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்பக்கத்தில் ரியரில் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இந்த வெஹிக்கில் வந்து டிரைவருக்கு மட்டும்தான் ஏர்பேக் இருந்தது, பட் இப்போ டியூவல் ஏர்பேக் ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸாக கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தா தான் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே இனிமே நிற்க முடியும் அப்படிங்கிறத கருத்தில் எடுத்துக்கிட்டு டோட்டலாகவே இந்த வெஹிக்கிளுடைய ஸ்ட்ரக்சரே ரீடிசைன் பண்ணி ஒரு புது காரை கொடுத்துருக்காங்க. இனி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பழையாதே 800cc 1000cc மட்டும்தான் இந்த வெஹிக்கிள் வருது. இருந்தாலும் BS6 ரைடரில் இப்போ புதுசாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயமும் கூட. இனி இதனுடைய எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் இந்த வெஹிக்கிளுடைய எக்ஸ்பெக்ட் லான்ச்சுங்கிறது கண்டிப்பாக இந்த மே மாதத்தினுடைய இறுதி அல்லது ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய எக்ஸ்பெக்ட் ப்ரைஸுங்கிறது 2,90,000 ஆரம்பிச்சு 4,70,000 வரைக்கும் இதனுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இனி இரண்டாவது கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ்னுடைய 2020 அப்கிரேட் மாடல். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய எக்ஸ்டீரியரில் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களே தவிர இன்டீரியரில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட் கிரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பம்பரை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, புதிய எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, புதுசாக ஒரு டேட்டர் ரன்னிங் லாமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து எந்த ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸும் இந்த வெஹிக்கிளில் கிடையாது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லும்படியான எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் பழைய அதே ஜாஸில் உங்களுக்கு என்ன இன்டீரியர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 90 PS பவர் டெலிவர் பண்ணக்கூடிய 1.2 liter பெட்ரோல் இன்ஜின் ஒன்று வருது. இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாகவும் வருது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் CVT டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க, அதாவது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி. இது ஒரு நல்ல டெக்னாலஜியும் கூட. இனி இரண்டாவது இன்ஜின் ஆப்ஷன்ங்கிறது 100 PS பவரில் 1.5 liter டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டுமே வருது, இதில் ஆட்டோமேட்டிக் கிடையாது. இந்த ரெண்டு இன்ஜினுமே உங்களை BS6 ரேட்டரில் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயமும் கூட. இனி லான்ச் டேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டான லான்ச் டேட் இருக்காது. இந்த நான் இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய எல்லா லான்ச் டேட்டுமே வந்து எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட் தான். ஜூன் மாதத்தில் இந்த வீக் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸுங்கிறது 760,000 ஆரம்பிச்சு 1,00,000 வரைக்கும் இந்த வீக்கினுடைய ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இனி மூணாவது கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ஹோண்டா கம்பெனியுடைய WRV 2020 மாடல். இந்த வீக்லேயும் இன்டீரியரில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, அதே நேரத்தில் எக்ஸ்டீரியரில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்டீரியர் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கிரில் டோட்டலாகவே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, புதுசாக எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி டெயில் லேம்ப்ஸையும் டோட்டலாகவே ரீடிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனோட இன்ஜின்ங்கிறது 1.2 liter பெட்ரோல் அண்ட் 1.5 liter டீசல் அப்படின்னு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே BS6 ரேட்டரில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய லான்ச்சுங்கிறது உங்களுக்கு June 1st கம்பல்சரி லான்ச் இருக்கு. ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளுடைய புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரக்டாக ஹோண்டாவுடைய வெப்சைட்டில் போயிட்டு இந்த வெஹிக்கிளை உங்களால் புக் பண்ணிக்க முடியும். இதனுடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸுங்கிறது 830,000 ஆரம்பிச்சு 1,50,000 வரைக்கும் இதனுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இனி நாலாவது கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா கியாவுடைய சப்காம்பாக்ட் SUV காரான கியா சோனட் 2020. இந்த கியா சோனட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் இந்த வெஹிக்கிளை அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது செல்டோஸ் காரில் எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்களோ அவ்வளோ ஃபீச்சர்ஸையும் இந்த வெஹிக்கிளையும் கொடுத்து ஓவர்லோடர் வெஹிக்கிளாக கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு சப்காம்பாக்ட் SUV காரில் ப்ரீமியமாக என்னென்ன கொடுக்கணுமோ அவ்வளோத்தையும் இந்த வெஹிக்கிளை உள்புகுதி கொடுத்துருந்தாங்க. 10.25-inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் 360° பார்க்கிங் கேமரா வருது, UVO கனெக்டட் கார் டெக்னாலஜி வருது. அது மட்டும் இல்லாமல் போஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் வருது, மல்டிபிள் டிரைவிங் மோட்ஸ் இருக்கு, லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்ட்டு ஓவராகவே இந்த வெஹிக்கிளில் ஓவர்லோடர் பண்ணி ப்ரீமியம் ஃபீச்சர்ஸை இதில் உட்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதனுடைய இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹுண்டாய் வெனுவில் இருக்கக்கூடிய அதே இன்ஜின் ஆப்ஷன் இந்த கியாவுடைய சோனட் காரில் கொடுத்துருக்காங்க. 2 petrol 1 diesel அப்படின்ட்டு. இதனோட டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.5 liter டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது டெலிவர் பண்ணக்கூடிய பவருங்கிறது 100 PS பவர் இதை டெலிவர் பண்ணுது. டார்க்குங்கிறது 240 Nm டார்க் இந்த வெஹிக்கிள் டெலிவர் பண்ணுது. இதனோட டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாகவும் உங்களுக்கு கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்க் டெக்னாலஜியில் வருது, இது CVT டெக்னாலஜி கிடையாது. இனி இரண்டாவது பெட்ரோலுடைய இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 1 liter 3 cylinder டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 120 PS பவரையும் 172 Nm டார்க்கையும் டெலிவர் பண்ணுது. இது டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜியில் வருது, ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷனும் கூட.
இனி மூணாவது இன்ஜின் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். இது 83 பிஎஸ் பவரையும் 114 நியூட்டன் மீட்டர் டார்க் டெலிவர் பண்ணுது. மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வருது. இதனுடைய எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட்ங்கிறது ஆகஸ்ட் 2020. எக்ஸ்பெக்டட் பிரைஸ்ங்கிறது 700,000 ஆரம்பிச்சு இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் 1,150,000 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இனி அஞ்சாவது கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியினுடைய எஸ் கிராஸ். இந்த எஸ் கிராஸ் இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட டீசல் இன்ஜின்ல தான் இருந்தது. பட் இப்போ இந்த டோட்டலாகவே மாருதி தங்களோட டீசல் இன்ஜினை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக இனிமே வரக்கூடிய எஸ் கிராஸ்ங்கிறது உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினை கொடுத்துருக்காங்க. இதனுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ்லையும் இல்லை டிசைன்லையும் எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்கல. இன்ஜினில் மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி மாருதி சுசுக்கியினுடைய விட்டாரா பிரீசா சியாஸ் எர்டிகா இதெல்லாம் வச்சிருந்த அதே இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிளும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் எடுக்கலாம். நல்ல ஒரு இன்ஜினும் கூட. இது மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியில் வரதுனால இந்த வெஹிக்கிள் வந்து பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதனுடைய பவரை பொறுத்த வரைக்கும் 105 பிஎஸ் பவரும் 138 டார்க் வந்து இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணும். இது மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இந்த வெஹிக்கிள் வரும். ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் டார்க் கன்வெர்ட்டர் டெக்னாலஜியில் இந்த வெஹிக்கிள் கொடுப்பாங்க. இதனுடைய டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பழைய உங்களுக்கு எஸ் கிளாஸில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இப்போ கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதனுடைய எக்ஸ்பெக்டட் பிரைஸ்ங்கிறது 800,000 ஆரம்பிச்சு 1,200,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கும். இதனுடைய லான்ச் டேட்டுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஜூன் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணுவாங்க. இனி ஆறாவது கார் எது நிசானுடைய காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் காரான மேக்னைட் 2020. இந்த மேக்னைட் காரை பொறுத்த இதுவரைக்கும் அவங்க அன்வீல் பண்ணல, ஜஸ்ட் டீசர்ல ஒரு பிக்சர் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. மற்றபடி இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குங்கிற ஒரு உருவ வெளிப்பாடு நமக்கு இதுவரைக்கும் யாருக்கும் கிடையாது. இருந்தாலும் கண்டிப்பா இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் காரை கொடுப்பாங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஓவர் ஆல் பண்ணி கொடுப்பாங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இதனோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒரு ஆப்ஷன் வருது. இது 72 பிஎஸ் பவர். அது மட்டும் இல்லாமல் டார்க் பொறுத்த வரைக்கும் 96 நியூட்டன் டார்க் டெலிவர் பண்ணும். அது மட்டும் இல்லை இன்னொரு இன்ஜின்ங்கிறது 1 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 95 பிஎஸ் பவர் டெலிவர் பண்ணும். இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் லான்ச்ங்கிறது ஆகஸ்ட் மாதம் 2020 இந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ண போறாங்க. இதனுடைய பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 5,25,000 ஆரம்பிச்சு 8,00,000 வரைக்கும் இந்த வெஹிக்கிளுடைய பிரைஸ் இருக்க போது. இது எக்ஸோரம் பிரைஸும் கூட. இனி ஏழாவது மிக முக்கியமான கார் வந்து ஸ்கோடா ராபிட் 1 லிட்டர் TSI பெட்ரோல் 2020 கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில் இது அன்வீல் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் மாதத்தில் லான்ச் பண்ண வேண்டிய கார். லாக்டவுன் காரணமாக டோட்டலாகவே தள்ளி போய் இப்போ ஜூன் மாதத்தில் இந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. இதனுடைய இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் டிசைன் ஆஸ்பெக்ட் எல்லாமே டோட்டலாக ரீடிசைன் பண்ணி ஒரு புது காரை கொடுத்துருக்காங்க. இதனோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு புது 1 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 110 பிஎஸ் பவரையும் 175 நியூட்டன் டார்க் இந்த டெலிவரி பண்ணும். இதன் மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக உங்களுக்கு வருது. ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் டார்க் கன்வெர்ட்டர் டெக்னாலஜியில் இந்த டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காருடைய புக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாராவது புக் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்டில் போயிட்டு உங்களால் புக் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ஜூன் மாதம் இறுதிக்குள்ள இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. இதனுடைய பிரைஸை பொறுத்த வரைக்கும் 850,000 13,00,000 வரைக்கும் இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் இருக்கும் போது இது எக்ஸோரும் பிரைஸும் கூட. இனி எட்டாவது கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவுடைய அர்பன் க்ரூசர் 2020. இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப வெளிப்பாடாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். ஆல்ரெடி மாருதி சுசுக்கியில் இருக்கக்கூடிய விட்டாரா பிரீசாங்கிற கார் அப்படி இந்த டொயோட்டா வாங்கிட்டு டொயோட்டா அர்பன் க்ரூசர் அப்படிங்கிற நேம் டேக் கூட இப்போ கொடுக்க போகிறாங்க. அதாவது மாருதி சுசுக்கியோட பெலினோ காரை எப்படி டொயோட்டா கிளான்ஸ் ஆன் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி விட்டாரா பிரீசாவை அர்பன் க்ரூசர் அப்படிங்கிற ஒரு நேம் டேக் கூட இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கிரில்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும், பம்பரில் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, லோகோவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சீட்டினுடைய அப்போசர்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து பெரிய எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இனி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட விட்டாரா பிரீசாவில் இருக்கக்கூடிய அதே 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிள் கொடுக்க போகிறாங்க. இது 105 பிஎஸ் பவரையும் 138 நியூட்டன் டார்க் இந்த டெலிவரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலம் இந்த வெஹிக்கிளுக்கு விட்டாரா பிரீசாவோடையும் ஒரு நல்ல மைலேஜ் வித்தியாசம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வெஹிக்கிளை பிரைஸை பொறுத்த வரைக்கும் 750,000 ஆரம்பிச்சு 1,150,000 வரைக்கும் இந்த வெஹிக்கிளுடைய பிரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இனி ஒன்பதாவது கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயினுடைய எலைட் i20 கார். இந்த எலைட் i20 பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே ரீடிசைன் பண்ணி எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை சேஃப்டி இன்ஜின் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் மொத்தமாக சேஞ்ச் பண்ணி ஒரு புது காராக கொடுத்துருக்காங்க. பேரை மட்டும்தான் பழைய பேர், அதாவது ஹுண்டா எலைட் i20ங்கிற பழைய பேர். பட் காரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ரீடிசைன் பண்ண ஒரு புது கார். அதனால் நம்பி போய் இந்த காரை நம்மளால் வாங்க முடியும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் இன்னொரு ஆப்ஷனாக வருது. அது மட்டும் இல்லாமல் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின்லேயும் இந்த வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க. டீசல் இன்ஜினை உடனே லான்ச் பண்ண மாட்டாங்க. இந்த வெஹிக்கிளோட பெட்ரோல் இன்ஜின் லான்ச் பண்ணி குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த வெஹிக்கிளுடைய டீசல் இன்ஜின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்டட் பிரைஸ்ங்கிறது 700,000 to 1,000,000 வரைக்கும் எக்ஸோரம் பிரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனி பத்தாவது மிக முக்கியமான கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவுடைய மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் காரான டாட்டா HBX 2020. இந்த HBX-ங்கிறது இந்த வெஹிக்கிளுடைய கோட் நேம் தான் தவிர இந்த வெஹிக்கிளுடைய உண்மையான பெயர் கிடையாது. பட் இருந்தாலும் பிப்ரவரி மாதமே இவங்க ஆட்டோ எக்ஸ்போல இந்த வெஹிக்கிள் அன்வீல் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த லாக்டவுன் காரணமாக அவங்க ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ணலை. இந்த வருடத்தினுடைய இறுதி அல்லது அடுத்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணுவோம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய காம்படிஷன் கார் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னிஸ் KUNXT இதெல்லாம் தான் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கும்.
இந்த வெஹிக்கிளோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் ஒரு ஆப்ஷனும், இன்னொரு இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். இப்படி ரெண்டு ஆப்ஷன் இந்த வெஹிக்கிள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், டாட்டாவுடைய அல்ட்ரோஸ்ங்கிற கார் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் சேஃப்டி பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு கார். அந்த காரோட அதே பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த வெஹிக்கிள் வருது. அதாவது இந்த HBX மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் காரோடைய டாட்டாவுடைய இந்த கார் வரப்போகுது. ஸோ இதன் மூலமா இந்த வெஹிக்கிள் சேஃப்டியில் நம்பர் ஒன் பொசிஷன் இருக்குங்கிற எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இந்த வெஹிக்கிள் பிப்ரவரி மாதம் அன்வீல் பண்ண போவே நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளும் கூட. ஏன்னா இதனுடைய லுக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா எலகண்டா நல்ல பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஆச்சரியத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கார். கண்டிப்பாக இந்த வருடத்தினுடைய இறுதி அல்லது அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் இந்த கார் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நான் லிஸ்ட் பண்ணக்கூடிய இந்த 10 காரமே குறிப்பிட்ட இந்த காலகட்டத்துக்குள்ள கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களோட விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.